ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெங்களூர்லேருந்து 22 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் இருக்கு பன்னார்கட்டா நேஷனல் பார்க். இந்த பன்னார்கட்டா நேஷனல் பார்க் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பெங்களூர்லேருந்து பன்னார்கட்டா வரத்துக்கு உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்கு, ஏசி அண்ட் நான் ஏசி பஸ் இருக்கு. பஸ்ல வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இருக்கு பன்னார்கட்டா பார்க். பன்னார்கட்டா பார்க் பார்த்தீங்கன்னா 1970 தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. 1974 நேஷனல் பார்க்ன்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. உள்ளவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கடைங்க, ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு. பன்னார்கட்டா பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை ஜூவா பண்ணியிருக்காங்க. இதுலேயே ஜங்கல் சஃபாரி கூட்டிகிட்டு போகிறாங்க. பட்டர்ஃப்ளை பார்க் இருக்கு. இது மூணுமே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் எது பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு செப்பரேட்டாக டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். பாருங்க, இதான் சஃபாரி என்ட்ரி ஆகிறது. உள்ள நீங்க ஃபர்ஸ்ட் போனா ஜங்கல் சஃபாரி போயிட்டு வரது ரொம்பவே பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு டிக்கெட் கிடைக்கிறதா கஷ்டம். நீங்க வீக் எண்ட்ல வரதை விட வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா பாத்துட்டு போகலாம். இதே ஹாலிடேஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பாக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு ரஷ்யம் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் நாங்க ஜங்கல் சஃபாரி தான் போயிட்டு இருக்கோம். நல்லா சேஃப்டியா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வராங்க. இது போயிட்டு நம்மளுக்கு வரதுக்கு ஹாஃப் அன் அவர் மேல ஆயிடுது. நம்ம ஜங்கல் சஃபாரியில போனோம்னு பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் நம்ம கிட்டவே பார்க்கலாம். ஜூல அந்த அளவுக்கு அனிமல்ஸ் இருக்கிறது இல்ல. பாருங்க, ஃபர்ஸ்ட் மானுங்க தான் இருக்கு. எவ்வளவு மானுங்க இருக்கு பாருங்க. பன்னார்கட்டா ஜூ டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா காலையில 9 to evening 5 o'clock வரைக்கும் இருக்கு. டியூஸ்டே வந்து ஹாலிடே. நம்ம ஜங்கல் சஃபாரி போறதுக்கு ஜீப் அவைலபிளா இருக்கு, வேன் அவைலபிளா இருக்கு. நீங்க எதுல வேணாலும் போகலாம். புள்ளிமானுங்க இருக்கு பாருங்க, பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எங்களோட வேனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நிறைய மானுங்க, ரைட் ஹேண்ட் சைடு நிறைய மானுங்க இருந்துச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யானைங்க. யானையிலே பாத்தீங்கன்னா காட்டு யானை கூட வந்துடும் சொல்றாங்க ஒரு சில வாட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியர் சஃபாரி கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாமே சஃபாரி உள்ள என்ட்ரு ஆகிறப்போ ஒரு கேட் இருக்கு. இந்த கேட் ஓபன் பண்ணிடுறதுக்கு அங்கங்க செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. பாருங்க, உள்ள என்ட்ரு ஆயிட்டோம். எங்களோட வேனுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கரடி நடந்து வந்துட்டு இருக்கு. பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா எங்களோட வேன் பக்கத்திலே ஒரு கரடி வேற படுத்துட்டு இருந்துச்சு. ஜங்கல் சஃபாரி போயிட்டு வந்தோன்னா நம்ம காட்டில் போயிட்டு விலங்குகளை பார்த்துட்டு வந்த ஒரு அனுபவம் கிடைக்கிற போல இருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லயன் சஃபாரி. பாருங்க, லயனுக்கு பக்கத்திலே தான் நம்ம இருக்கோம். பாருங்க, டைகர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் டைகர் கூட இங்க இருக்கு. ஆனா இது பாக்குறது ரொம்பவே ரேர்ன்றாங்க. ஒரு சில வாட்டி தான் இது வெளியே வரும் பார்க்க முடியும்ன்றாங்க. ஆனா நாங்க போன அன்னைக்கு ஒயிட் டைகரும் பார்க்க முடிஞ்சது. பாருங்க, எதையோ தேடிட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஒயிட் டைகர் பார்த்தீங்கன்னா எங்களோட வேனை கிராஸ் பண்ணி போச்சு. அந்த டைம்ல நம்மளால சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பயமா இருந்துச்சு. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அனுபவம். ரெண்டு டைகரும் பார்த்துட்டு இருக்கு.
இப்ப பாருங்க இதுல ஒரு டைகர் என்ன பண்ணும், இப்ப எங்க ஜிபி இப்படி கிராஸ் பண்ணி போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பன்னார்கட்டா நேஷனல் பார்க்கை ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணுங்க, ரொம்ப பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பன்னார்கட்டா ஜூல என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.